ஜாக் அப்படிங்கிற நபர் எப்பவும் போல அவரோட வீட்டில் தூங்கி வந்துச்சு, ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட வீட்டில் தண்ணி வரல. என்னடா அது தண்ணி வரல, சரி கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜும் ஒர்க் ஆகலை, கரண்ட்டும் இல்லை. என்னடா அது கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் வரல, என்ன பண்ணுறது, பேசாமல் ஆஃபீஸ் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. அந்த டைமில் அவரோட மொபைலுக்கு ஒரு கால் ஒன்று வருது. ஆனால் அந்த காலில் பேசுகிறது யார் அப்படின்னு பார்த்தா ஜாக்கோட பாஸ். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆஃபீஸ் வரல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஜாக்கும் இல்லை பஸ் இல்லை பஸ் ஏதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டு கதவை திறந்து வெளியே போக ட்ரை பண்றாரு. அப்பதான் அவரோட வீட்டு கதவை திறக்க முடியாது அப்படிங்கிறது ஜாக்குக்கு தெரிய வருது. என்னடா இது, ஏன் கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட வீட்டு கதவை வெளியே இருந்து யாரோ சீல் பண்ணி வச்சிருக்காங்க. யார் இதை வீட்டை சீல் பண்ணியிருப்பா, நைட்டு வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த சீலை உடைக்கிறதுக்காக ஜாக்கும் ஒரு சுத்தியில் எடுத்துக்கிட்டு வந்து அந்த சீலை உடைக்க ட்ரை பண்றாரு. பட் உடஞ்சது ஜாக்கோட கை தான். கை உடஞ்சது மட்டும் இல்லாமல் கையிலேருந்து ரொம்ப அதிகமாக ரத்தம் வருது. ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஜாக்கும் அவரோட வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒன் சைடு செவரை உடைச்சு ரெண்டு பசங்க பக்கத்து வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அண்ட் அவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவரோட நெய்பர்ஸ். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாக்குக்கு தெரியுது ஜாக் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே லாக் பண்ணப்படலை, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே லாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் அந்த வீட்டுடைய இன்னொரு பக்கம் செவத்தை உடைச்சிட்டு இன்னும் ரெண்டு பேர் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்களும் ஜாக்கோட நெய்பர்ஸ் தான். வந்தவங்களில் ஒருத்தங்க வந்து நர்ஸ், அதாவது ஒய்ஃப் வந்துட்டு நர்ஸ், ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனால அவர் இதுக்கான பாசிபிள் ரீசன் என்ன இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அது என்ன அப்படின்னா, ஒன்று கவர்மெண்ட் நம்ம எல்லோரையும் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வைரஸ் சிட்டிக்குள்ளே பரவி இருக்கலாம். ஸோ அது மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக நம்மளை அந்த அப்பார்ட்மெண்ட்டையே கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக மாற்றி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சிற வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மையாக்கக்கூடிய வகையில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உடம்பெல்லாம் ஷீல்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய நிறைய பேராமெடிக்ஸ் நுழையிறாங்க. அந்த டைமில் தான் ஜாக்குக்கு இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டியோட ஞாபகம் வருது. ஸோ இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த பாட்டி மட்டும் ஏன் வரல, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வீட்டுடைய இன்னொரு பக்கம் செவத்தை உடைச்சு அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பாட்டி மயங்கி கிடக்கிறாங்க. பயந்து போன ஜாக் அந்த பாட்டியை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் அந்த பாட்டி மயங்கி விடலை, தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த பாட்டியும் கூட்டிக்கிட்டு ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டு வராங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இங்கே இருந்துக்கிட்டே இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே எப்படி போகலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த அந்த பேராமெடிக்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இன்ஃபெக்டட் பீப்புளை ஒரு இடத்துக்கு மொத்தமாக கொண்டு வராங்க. இதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கூட்டிகிட்டு வரக்கூடிய பீப்புளில் ஒருத்தர் அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓடின அந்த நபரை அந்த பில்டிங்க்கு மேலே இருந்த ஸ்னைப்பர் சுட்டு கொண்டுறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த பில்டிங்கை விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டெத்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. இதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்த அந்த ரெண்டு பசங்களில் தம்பி பையன் அங்கே இருக்கக்கூடிய அந்த வென்டிலேஷன் சிஸ்டம் வழியாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்படி போகிற வழியில் நடுவில் ஒரு இடத்துல சிக்கிக்கிறான். அவன் சிக்கின இடத்துல ஒரு வென்டிலேஷன் வென்ட் இருக்குது. அந்த வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவனோட கண்ணுக்கு தெரியுது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு லேடி ரொம்பவே சிக்காக இருக்காங்க. அந்த லேடியை அந்த பேராமெடிக்ஸ் வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே அந்த இடத்துலையே அந்த லேடி இறந்துடுறாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த சீன் மூலமாக காட்டுறாங்க. இதை அந்த பையன் பார்த்துருக்கக்கூடிய அந்த டைமில் தன்னோட தம்பியை தேடி அந்த அண்ணன் அந்த வென்டிலேஷன் வென்ட் வழியாக ஒரு கயிறு ஒன்று அனுப்புகிறான். ஸோ அந்த கயிற்று பிடிச்சிக்கிட்டு அந்த பையன் மேலே வரணும் அப்படிங்கிறதான் பிளான். ஸோ அந்த பையன் அந்த கயிற்று பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த லேடியை எவாக்குவேட் பண்ண ட்ரை பண்ண அந்த பேராமெடிக்ஸ் இந்த பையன் அந்த வென்டிலேஷன் வென்ட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ இந்த பையனை அவங்க வெளியே இழுத்துட்டு அவங்க கூட கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அவன் அந்த பையனுடைய அண்ணன் அந்த பில்டிங் ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட் டோரை எப்படியோ உடச்சிட்டு வெளியே போய் அந்த ரெண்டு பேராமெடிக்ஸில் ஒரு பேராமெடிக்கை அடித்து கொன்னுட்டு அவனோட தம்பியை கூட கூட்டிகிட்டு வரான். அவனோட தம்பியை கூட கூட்டிகிட்டு வரது மட்டும் இல்லாமல் மீதம் இருந்த இன்னொரு பேராமெடிக்கையும் இவங்க சிறப்பிடிச்சு இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டு கூட்டிகிட்டு வந்து வெளியே என்ன நடக்குது, ஏன் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து லாக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. பட் எந்த கேள்விக்குமே அந்த பேராமெடிக் பதிலே சொல்லலை. அவங்க ஹெல்மெட்டை கலட்டினா தான் அவங்க ஒழுங்காக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்மெட்டை ஜாக் கலட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்க கேட்ட கேள்விகளை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. உடனே அந்த பேராமெடிக்கும் ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொன்ன மாதிரி வெளியே ஒரு வைரஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த வைரஸ் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்த ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக மாற்றி உங்கள் எல்லோரையும் இங்கேயே சிற வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பாய்சனஸ் கேஸ் மூலமாக உங்கள் எல்லோருமே கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாய்ந்து போனவங்க அந்த பில்டிங்கை விட்டு எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே எங்கேருந்தோ வந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வந்து இங்கே இந்த பேராமெடிக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா இந்த வைரஸ்க்கான ஆன்டிடோட்டுக்காக இந்த ஊர் முழுக்க கலவரம் பண்ணக்கூடிய அந்த பீப்புள். ஸோ அவங்க இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இவங்களையும் கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தில்
இந்த பில்டிங்குள்ளே அவங்கள நுழைய விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த பில்டிங்கோட டோரில் ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்லாம் வச்சுட்டு அந்த நர்ஸ் அந்த பீப்புள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த கதவுல இருந்த ஒரு கண்ணாடி அந்த நர்ஸ் மேலே பட்டு அவங்க அதிகமான பிளட் லாஸ்னால் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க தான் இந்த குரூப்பில் முதல் டெத்து. ஸோ இவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே பயந்து போன அவங்க எல்லோரும் எப்படியாவது இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் அந்த நர்ஸோட ஹஸ்பண்ட் அதாவது அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பாராமெடிக்கல் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த பில்டிங்கை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் வெளியே போகிறதுக்குள்ளே அந்த பாராமெடிக்கல் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடியவர் அவங்க ஆள் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த ஸ்னைப்பர் அவரையும் சுட்டு கொண்டுடுறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடியது ஜாக் அந்த வயசான பாட்டி, அப்புறம் அந்த ரெண்டு பசங்க, இவங்க நாலு பேரும் இருக்காங்க. இவங்க நாலு பேரும் இந்த பில்டிங்கை விட்டு எப்படியாவது வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் உள்ளே வந்து அந்த ஆங்கிரியான பீப்புள்கிட்ட அந்த ரெண்டு பசங்களில் மூத்த பையன் மாட்டிக்கிறான். இப்போ வேறு வழியே இல்லாத ஜாக் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு இவங்க மூணு பேரும் அந்த பில்டிங்கை விட்டு தப்பிச்சு அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. மொட்டை மாடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கடந்த 24 மணி நேரத்தில் ஃப்ரெஷ் ஏரை அவங்க சுவாசிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் முழிச்சு பார்த்தப்போ அவங்க மூணு பேரில் அந்த பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த குட்டி பையனும் ஜாக்கும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தப்போ அங்கேருந்து எந்த ஒரு பாராமெடிக்கோ இல்லை ஆங்கிரியான அந்த பீப்புளோ யாருமே உயிரோட இல்லை. உண்மையில் இங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பில்டிங்கை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த பில்டிங்கோட டோரில் இந்த மாதிரி இங்கே ஒரு வைரஸ் பரவுனதாகவும் இந்த இடம் ஒரு கண்டாமினேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தது. இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பாராமெடிக்கோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஜாக்கும் அந்த குட்டி பையனும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறிட்டுறாங்க. அப்போ தான் அங்கே வந்த அந்த ஆங்கிரி பீப்புளில் ஒருத்த மட்டும் அந்த இடத்துல இருக்கான். வந்த அவன் அந்த குட்டி பையனோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆன்டிடோட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை பார்த்து கேட்குறான். ஏன்னா ஜாக் வந்துட்டு பாராமெடிக்கல் ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா, ஸோ அவன்கிட்ட ஆன்டிடோட் கேட்குறான். பட் ஜாக் கிட்ட ஆன்டிடோட் இல்லாததுனால அவன் அந்த ஆள்கிட்ட நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்படி ஜாக் அந்த ஆள்கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் எப்படியோ அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஜாக் பக்கம் வந்துடுறான். பட் அந்த குட்டி பையனுக்கு இருந்த அந்த லக்கானது ஜாக்குக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆள் அவன் கையில் வச்சிருந்த அந்த கத்தியை வச்சு ஜாக்கோட வயிற்றில் குத்திடுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ண ஜாக் அந்த குட்டி பையன்கிட்ட அவனோட ஃபோனை கொடுத்து நீ மட்டும் எப்படியா தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் உயிரை விடுறான். அந்த பையன் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். பட் போகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பாராமெடிக்ஸ் வந்து அந்த பையனை பிடிச்சிடுறாங்க.